மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிஇ, பிடெக், பிஆர்க், எம்இ, எம்சிஏ, எம்பிஏ அண்ட் எம்ஆர்க். கவுன்சிலிங் கோட் 1509. சுமார் 4 வருஷத்துக்கு பின்னால இஸ்ரோ இப்ப அடுத்ததா சந்திரயான் 3 விண்கலத்தை ஏவ இருக்கு. இதுக்கு சில நாட்கள் மட்டுமே இருக்கும் நிலையில சந்திரயான் 2 மற்றும் சந்திரயான் 3 திட்டத்துக்கு இருக்கக்கூடிய வேறுபாட்டையும் பார்க்கலாம். இஸ்ரோ நிறுவனம் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கக்கூடிய சதீஷ் தவான் விண்வெளி மையத்தில இருந்து சந்திரயான் 3 விண்கலத்தை வர ஜூலை 14 தேதி விண்ணில் ஏவ இருக்கு. இஸ்ரோவின் வலிமையான எல்விஎம் மார்க் 3 ராக்கெட் மூலமா சந்திரயான் 3 விண்கலத்தை நிலவுக்கு அனுப்ப இஸ்ரோ திட்டமிட்டு இருக்கு. சந்திரயான் 3 இருக்கக்கூடிய ரோவரை நிலவில் தரையிறக்க வேண்டும் என்பதை இதனுடைய நோக்கமாய் இருக்கு. இது சந்திரயான் திட்டத்தில 3வது ராக்கெட்டும் கூட. கடந்த 2019 ஏவப்பட்ட சந்திரயான் 2 பெரும்பகுதி வெற்றியடைஞ்சாலும் கூட அது நிலவில் தரையிறங்கும் போது கடைசி நேரத்தில் சிக்கல் ஏற்பட்டு அது மட்டும் தோல்வியில முடிஞ்சது. இதுக்கிடையே 4 வருஷத்துக்கு பின்னாலே இப்ப சந்திரயான் 3 திட்டத்துல இஸ்ரோ விண்கலத்தை நிலவுக்கு அனுப்பியிருக்காங்க. சந்திரயான் 2 மற்றும் 3 என 2 திட்டத்துக்குமே மிஷன் ஆர்கிடெக்சர் ஒன்னுதான் என்ற போதிலும் கூட ரெண்டுக்கும் இடையே சில முக்கியமான வேறுபாடுகள் இருக்கு. சந்திரயான் 2 திட்டத்துல விக்ரம் லேண்டர், பிரக்யான் ரோவர் மற்றும் ஆர்பிட்டர் இங்கிருந்து அனுப்பப்பட்டது. அதே நேரம் சந்திரயான் 3 திட்டத்துல ஒரே ஒரு லேண்டர் மற்றும் ரோவர் மட்டுமே விண்ணில் ஏவப்படும். சந்திரயான் 2 அனுப்பப்பட்ட ஆர்பிட்டர் இன்னும் பக்காவா வானத்துல வட்டமிட்டு வருது. அந்த ஆர்பிட்டரையே சந்திரயான் 3க்கும் பயன்படுத்த முடிவு செஞ்சிருக்காங்க. இதன் காரணமாகவே சந்திரயான் 3 திட்டத்துல ஆர்பிட்டரை அவங்க அனுப்பல. சந்திரயான் 2 லேண்டர் நிலவுல தரையிறங்குவது தோல்வியில முடிவடைஞ்ச நிலையில அதுல இருந்த தவறுகளை சரி செய்யும் விதமா சந்திரயான் 3 திட்டத்துல வேறு சில மாற்றங்களையும் அவங்க செஞ்சிருக்காங்க. இந்த தடவை லேண்டர்ல அபாயத்தை கண்டறிவது மற்றும் தவிர்க்க தனியா கேமராக்கள் இருக்கு. இது ஆர்பிட்டர் கூட ஒருங்கிணைந்து செயல்படும். நிலத்துல இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் இதன் மூலமா மிஷனை கட்டுப்படுத்தலாம். சந்திரயான் 2 இதுல ஒரே ஒரு கேமரா மட்டுமே இருந்த நிலையில சந்திரயான் 3 இதுக்காக 2 அதிநவீன கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. அதே போல சந்திரயான் 2 ஆர்பிட்டர்ல 9 அதிநவீன கருவிகள் இருந்துச்சு. அவை இப்ப வரைக்கும் நிலாவை சுத்தி செயல்பட்டு வருது. இந்த ஆர்பிட்டரையே சந்திரயான் 3 பயன்படுத்தவும் முடிவு செஞ்சிருக்கிறதுனால இந்த திட்டத்துக்குன்னு தனியா ஆர்பிட்டர் எதுவும் அனுப்பல. சந்திரயான் 3 மிஷன் லேண்டர்ல கூடுதலா லேசர் ரெட்ரோஃபிளக்டர் அரே என்கிற கருவியும் அனுப்பப்படுது. இது சந்திரன் அமைப்பின் இயக்கவியலை புரிந்து கொள்ள உதவும் கருவியாகும். மற்ற 3 பேலோடுகளும் சந்திரயான் 2 இருந்த அதே கருவிகள் தான். இது தொடர்பா இஸ்ரோ தலைவர் சொல்லும் போது சந்திரயான் 2 தோல்வியில முடிந்தது உண்மைதான். ஆனா இதுல இருக்கக்கூடிய ஆர்பிட்டர் இன்னும் சரியாகவே இருக்கு. நிலாவை சுத்திட்டு வரக்கூடிய ஆர்பிட்டர் தகவல்களை சேகரிச்சு அனுப்பிட்டு வருது. அதை வச்சு அடுத்த திட்டத்துக்கு ரெடியாகி இருக்கும். மேலும் சந்திரயான் 2 திட்டத்துல எங்க தவறு ஏற்பட்டது என்பதை கண்டுபிடிச்சு அதை சரி செஞ்சு இருக்கணும் அவர் சொல்லி இருக்காரு. மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிஇ, பிடெக், பிஆர்க், எம்இ, எம்சிஏ, எம்பிஏ அண்ட் எம்ஆர்க். கவுன்சிலிங் கோட் 1509.